மதிமுகவில் தலைமை கழக செயலாளராக துரை வைகோ நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்களின் நிர்பந்தத்தால் அரசியலுக்கு வந்திருப்பதாக துரை வைகோ கூறியுள்ளார். அவருடன் நம்முடைய நெல்லை மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி நடத்திய விரிவான நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இயக்கமே வந்து ஒரு வாரிசு அரசியலுக்கு எதிராக துவங்கப்பட்ட இயக்கம்னு சொல்லப்பட்ட நிலையில் இப்போ நீங்கள் வந்து ஒரு வைகோவினுடைய வாரிசு, எளிதாக அவர் வந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் முன்னாடி வைக்கப்படுது. இந்த குற்றச்சாட்டை எப்படி எதிர்கொள்வீங்க? மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த குற்றச்சாட்டிலிருந்து நீங்கள் உங்களுடைய செயலாற்றல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அதாவது வந்து வாரிசு அரசியல் இந்த குற்றச்சாட்டை நம்மளையும் முழுமையாக நான் மறுக்கிறேன். ஏன்னா நான் சென்ற சட்டமன்ற தேர்தலில் 6 இடங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த 6 இடங்களை பொறுத்த வரைக்கும் சாத்தூரில் நான் தான் நிற்பேங்கிறது மக்கள் மத்தியும் இல்லை, அந்த பகுதி மக்கள் மத்தியும் கிடையாது, மாத்திரம் கிடையாது, எங்களுடைய கூட்டணி கட்சி தலைமையை அதை நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து அதில் நானும் சரி தலைவரும் சரி நான் நிற்கலைங்கிறதுல முடிவில் உறுதியாக இருந்தோம். காரணம் பார்த்தீங்கன்னா இயக்கத்தில் மூத்த நிர்வாகிகள் அத்தனை பேர் இருக்காங்க, செய்கிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாத போது நம்ம நின்று தவறாக போயிருங்கிறது, அதனால் நிற்கலைன்னு. அப்படி ஒரு வழித்தடத்தை உருவாக்கணும்னு சொன்னால் அங்கேயே நான் எம்எல்ஏ எலெக்ஷன் இருப்பேன். நான் ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் இந்த பதவி தலைமை கழக செயலருங்கிறது ஒரு நாமினேட்டட் போஸ்ட், அது அறிவிச்சுட்டு போயிருக்கலாம். எங்களோட கட்சி சட்டத்திட்டத்தின்படி அது அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு போஸ்ட்டு தான். பட் ஆனால் தலைவர் நிர்வாகிகள் எல்லாரும் சொல்லியுமே கண்டிப்பாக வந்து வாக்கெடுப்பு நடத்தணும், ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும், அதில் அதிக பெரும்பான்மை அவங்களுடைய விருப்பம் தெரிவித்தாதான் அவர் வருவாங்கிறது அவரும் சரி நானும் அந்த முடிவில் தான் இருந்தோம். 106 பேர் வந்து அதில் வாக்களிச்சிருக்காங்க, அதில் 104 பேர் இவர் வர வேண்டும், அரசியலுக்கு வர வேண்டும்ங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. 2 பேர் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 6-7 பேர் வந்து அதில் அப்டெயின் பண்ணியிருக்காங்க, வரலை. ஸோ இப்படி ஒரு இது எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. வாரிசு அரசியலுங்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தொண்டர்களுக்கு விருப்பத்திற்கு மாற்றாக இவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திணிக்கப்படுறது தான் ஒரு வாரிசு அரசியல்னு நான் கருதுகிறேன். நான் இப்போ இளைஞர்களை கவருவதற்கான என்ன அடுத்த திட்டங்கிறது எந்த அளவில் இருக்கும்? இளைஞர்கள் கவர்ற திட்டம் நான் சொல்ல மாட்டேன். நான் பொதுவாக வந்து என்னுடைய இது என்னென்னா ப்ரொக்ரெசிவ் பாலிடிக்ஸு, அந்த அரசியல் தான் நான் எடுத்துகிட்டு கொண்டு போகிறது. இப்போ ஏற்கனவே நீங்கள் சொல்லும்போதும் கூட என் மகள் நான் அரசியலுக்கு வருவதை விரும்பலைன்னு சொன்னீங்க. அதை குடும்பத்தினர் அனைத்தையும் தாண்டி இந்த அரசியல் இதுக்கு என்ன காரணம்? மறுமலிச்சு திராவிட முன்னேற்றக்கழக குடும்பங்கிற ஒரு நலன் தான். இதில் குடும்ப நண்பர் குடும்ப உறுப்பினர்கள் யாருன்னு சொன்னீங்க? தொண்டர்கள், நிர்வாகிகள் சொன்னாங்க. அவங்களுடைய நிர்பந்தத்தினால தான் இந்த ஒரு எனக்கு பிடிக்காத ஒரு முடிவு, தலைவருக்கு பிடிக்காத முடிவு, என்னோடய குடும்ப உறவுகள், என்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், என்னுடைய மனைவியாக இருக்கட்டும், என்னுடைய தாயாக இருக்கட்டும், யாருக்குமே இது அரசியலில் வர்றது பிடிக்கல. இருந்தாலுமே இந்த இயக்கத்துக்காண்டி, இந்த தொண்டர்களுக்காண்டி, இந்த நிர்வாகிகளுக்காண்டி இந்த வர வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயமாக இது அமைஞ்சிருக்கு. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 50 பைசாவிற்கு டிஷர்ட் வாங்க குவிந்த இளைஞர்களால் போலீசார் புது துணிக்கடைக்கு சீல் வைத்தனர். சின்னக்கடை வீதியில் புதிதாக ஆண்களுக்கான ரெடிமேட் கடை ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. லாக்டவுன் என்று பெயரிடப்பட்ட அந்த கடையில் திறப்பு விழா சலுகையாக 50 பைசாவுக்கு டிஷர்ட் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை மட்டுமே இந்த சலுகை என்று கூறியதால் கடை முன்பு மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஏராளமான இருசக்கர வாகனங்களும் கடையின் முன்பு நிறுத்தப்பட்டதால் சின்னக்கடை வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆண்களும் பெண்களும் முண்டியடித்துக் கொண்டு 50 பைசா கொடுத்து டிஷர்ட்டுக்கான டோக்கனை வாங்கினர். கொரோனா விதிகளை மீறி பொதுமக்கள் கூடியதை அறிந்த போலீசார் அங்கு வந்து கூட்டத்தை கலைத்து போக்குவரத்தையும் ஒழுங்குபடுத்தினர். அத்துடன் திறப்பு விழா அன்றே கடையையும் போலீசார் லாக் செய்துவிட்டு சென்றனர். மேலும் அந்த செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.